க்ஷணகாலி மூலி அவசியம் உங்களின் அன்புடன் வரவேற்கிறோம். கொல்லிப்பாவை என்று சொல்லக்கூடிய எட்டு கையை மட தாங்க பார்க்க போகிறோம். அதற்கு இதுதான் முதல் வழி. இந்த முதல் வழி வருவதற்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நவகன்னிகள் என்று சொல்லக்கூடிய நாகக்கனி இந்த தெய்வத்தை பார்த்து விட்டு தான் நீங்கள் வந்து கொல்லிப்பாவையை பார்க்க போவீர்கள். பார்த்துட்டிங்களா? இதான் பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த தெய்வங்கள் தான் பரிவர்த்தனை. அதற்கு முன்னாடி கொல்லிமலையில் வந்து சூப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் கொல்லிப்பாவைக்கு போகும் வழியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அருகில் மாமரத்தில் அடியில் ஒரு காளி தெய்வங்கள் வனதேவதையாக காக்கும் தெய்வ காளி என்றாலே அவள் கிராமப்புறத்திலையும் கோவில்களிலும் காவல் காக்கக்கூடிய தெய்வங்கள் தான் காளி. காளி என்றாலே அரக்கனை அழித்து நல்லவனை வாழ வைப்பதான் அவள் காளி என்று அழைக்கப்படுகிறது. இந்த தெய்வத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு கொட்டகை வேண்டாம், எனக்கு குடிலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெட்ட வெளியில் வெயில் வெளிச்சத்திலே இருக்கக்கூடிய மாமரத்திலே அமர்ந்து கொண்டு காட்சி தருவக்கூடிய தான் இந்த காளி. கேட்டதை கொடுக்கக்கூடிய அபூர சக்தி வாய்ந்த மாமரத்து காளி என்று அழைக்கப்படுகிறது. நம்ம வந்து கொல்லிப்பாவைக்கு போகும் வழி இது. மேலே போய் தாங்க நம்ம வந்து கொல்லிப்பாவை பார்க்குறோம். இங்கே மக்கள் வருவதற்கு வசதியாகவும் மண்டபம் அமைத்து தரப்படுவது, தங்கும் வசதியாகவும் இங்கே செய்து தரப்பட்டிருக்கிறாங்க. ஒரு அருமை வாய்ந்த ஒரு கொல்லிப்பாவை தான் நீங்கள் போகிற வழியை தான் பார்த்துக்கிட்டுருக்கீங்க. இது மேலே ஏறி நம்ம போனால் தான் அந்த கொல்லிப்பாவை சென்று அடைய முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டிலேருந்து நம்ம அசந்து மனம் தளராமல் மேலே ஏறினா தான் கொல்லிப்பாவை பார்க்குறோம். கொல்லிப்பாவை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நவகிரகத்தை தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அருமை வாய்ந்த ஒரு விநாயகர் அங்கே வந்து சனி பகவானும் அமைந்துள்ளதாக சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது. இங்கே போனாலே கேட்டதை கிடைக்கும், நம்ம பிரச்சனை தீர்வதற்கான ஒரு அருமை வாய்ந்த ஒரு திருத்தலமாக அமைய பெற்று உள்ளது. இப்போ இங்கே கோயிலை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த கோயில் தாங்க கொல்லிப்பாவை என்று அழைக்கக்கூடியது. எட்டுக்கை அம்மன் கேட்டதை கொடுக்கக்கூடியது. இங்கே அபூர்வமாக தகுட்டிலையும் பேப்பர் அள்ளியும் மனு எழுதி கொடுத்தால் கொடுக்கும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.